வணக்கம், வெல்கம் டு இடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல். இது ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட் தான். இந்த டிவிடியோடைய தலைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, யார் இந்த டேனியல் டேவிட்சன். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் பொதுவாக யோசிக்கலாம், நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேர்காணல் முறையில் தான் நம்ம எல்லா வீடியோவும் எடுப்போம். ஸோ அந்த ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம எடுத்து நம்ம யார் இந்த அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க பேரை வச்சு நம்ம போடுவோம். ஸோ இந்த வீடியோ நம்ம ரொம்ப அர்ஜெண்டாக டேனியல் டேவிட்சனை டைரெக்டாக எடுக்காமல் போடுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டி பால்தினனுடைய அந்த என்கேஜ்மெண்ட் வீடியோ, நம்ம காலையில் ஒரு வாழ்த்து சொல்லி நம்ம போட்ட ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ தான். ஸோ மக்களுக்கு எவ்வளோ ஆர்வம் பாருங்கள், கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ்லேயே 25,000 மேலே பார்த்துட்டாங்க, 100 பேருக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு மக்கள் ஒரு ஆர்வமாக அதில் இருக்காங்க, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி காரணம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டிஜிஎஸ் தினகரன் அங்கிள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் தினகரன் அண்ணன். ஸோ இவங்களுடைய ஃபேமிலி தெரிஞ்சுக்கணுங்கிறதுல மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. வீடு திருமணமாக அது இருக்கிறதுனால, ஸோ அந்த திருமணத்தை பற்றியும் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரக்கூடிய நபர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நிறைய அனலைஸ் பண்ணுறது பார்க்க முடியுது. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால அந்த விஷயத்தை ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் அதில் போகிறேன். ஏன்னா ஆக்சுவலாக தெரியாத விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறதில்ல, ஸோ தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ யார் இந்த டேனியல் டேவிட்சன் பார்க்கும்போது, இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் குடும்பத்தில் ஒரு பார்ட்னராக இணைய போகிறாரு. ஸோ டாக்டர் பால் தினகரன் அண்ணனுடைய மருமகனாக வந்து வரப்போகிறாரு. அதனால் இவர் யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பிரைஸ் இவாஞ்சலிக்கல் சர்ச் மணப்பாக்கத்தில் இருக்கு, அந்த சர்ச்சினுடைய பாஸ்டர் ஜோஸ்வா ஸ்டீஃபன் அவருடைய பையன்தான் வந்து இந்த டேனியல் டேவிட்சன். ஸோ அந்த சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ல் இருந்து 600 பேர்கிட்ட இருப்பாங்க. ஸோ இந்த சபையை ஓப்பன் பண்ணி வச்சது யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, டாக்டர் பால் தினகரன் அண்ணன் தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த பாஸ்டர் ஜோஸ்வா ஸ்டீஃபன் சொல்லி நம்ம பார்த்தோம் சொன்னால், அவருடைய சாட்சியெலாம் ரொம்ப அருமையானது. அவர் சாட்சி நானே வந்து நான் கேட்டிருக்கேன், சும்மா ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்தா. ஸோ திடீர்னு ஆண்டவர் வந்து இவருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாரு. என்ன வெளிப்பாடு அப்படின்னா, நீ வந்து அமெரிக்காவுக்கு போ அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் ஒருத்தர் சந்திக்காரு, அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் மாறுது. ஸோ ஆண்டவர் வந்து அப்படி இவருடைய லைஃபை கொண்டு போயிருக்காரு. ஸோ அப்படி தான் இவருக்கு வந்து அந்த அமெரிக்காவான அந்த லிங்க் கிடைக்குது. ஸோ ரொம்ப பாலன குடும்பத்தோட ரொம்ப அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணவங்க தான் இவங்க. அதே போல் அவருடைய பையன் இந்த டேனியல் டேவிட்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து பைபிள் காலேஜுக்காக அமெரிக்காவுக்கு வந்து போகிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கால்ஸில் நிறைய யூத் மீட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து வாசிப்பார். நான் ஜீசஸ் கால்ஸில் வேலை பார்த்த நாட்களில் வந்து ஸோ அந்த டயத்தில் வந்து நம்ம அவரை சந்திச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமும் ஜீசஸ் கால்ஸோடய அவர் ட்ராவல் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் இது படிக்கிறதுக்காக பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்காக அமெரிக்கா போகிறாரு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2015 நிறைய நீங்கள் ஸ்வீட்டி பால் தினகரனை ஃபாலோ பண்ணுறவங்க தான் தெரியும், எல்லாம் நிறைய வீடியோக்கெல்லாம் அவர் வந்து கூடயே வருவாப்பில். ஸோ நிறைய கீபோர்டு ப்ளே பண்ணுறதுலேருந்து நிறைய கூடயே வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். நிறைய ஆல்பம்லாம் வந்து கூட அவங்க சாங்ஸ்லாம் வந்து கூட வந்துருக்காரு, நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய அவங்களுடைய ஊழியத்தில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ 2023 வரைக்குமே அவங்க ஃபுல் ட்ராவல் தான். ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல் இவருடைய அக்கா வந்து கல்யாணம் பண்ணிக்க யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் மோகன் தாஸுடைய பையன் பாஸ்டர் கிங்ஸ்லி வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்காங்க. பாஸ்டர் கிங்ஸ்லி வந்து நமக்கு நல்ல பழக்கம், ஸோ நல்ல சிறந்த நண்பர். ஆரம்ப நாட்களில் நமக்கு அவங்க சர்ச்சிலலாம் வந்து நிறைய பேச வச்சுருக்காரு, மெசேஜ்லாம் கொடுக்க வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்காவில் வந்து ஃபுல்லாக அவங்க ஊழியம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ பாஸ்டர் மோகன் தாஸ் நிறைய பேருக்குமே வந்து தெரியும். ஸோ அவரும் வந்து கிட்டத்தட்ட 10 சபைக்கு மேலே வந்து வச்சுருக்காரு. ஸோ இதுதான் இவங்களுடைய பேக்ரவுண்டு. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டி பால் தினகரனுக்கும் டேனியல் டேவிட்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து யார் இந்த டேனியல் டேவிட்சன் சொல்லி சர்ச் பண்ணுறது பார்க்க முடிஞ்சது, அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.